இரவு நேர ஊரடங்கு தமிழக அரசு அமல்படுத்தியிருக்காங்க. இந்த நேரத்துல யார் வந்து வெளியில போனாலும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த வகையில வாகனங்கள் எல்லாம் கண்டிப்பா இன்று முதல் பறிமுதல் செய்வோம்னு சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை ஒண்ணு விடுத்திருக்காங்க. அதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றிலிருந்து இந்த இரவு நேரம் முழு ஊரடங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல போட்டிருக்காங்க. சென்னையில நேற்று இரவு முழு ஊரடங்கினப்ப வழக்குகள் எதுவும் பதிவே செய்யலையா. இதனால சென்னை காவல்துறை சார்பில் தகவல் தெரிவிச்சிருக்கிறதுனால சென்னையில இரவு முழு நேர ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகளும் அதிகப்படுத்தப்படும் சொல்றாங்க. அதாவது இது காரணமா யாரெல்லாம் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய நடவடிக்கைகள் அவங்க மேலாம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியிலேயே வரல, இருந்தாலும் குடியிருப்பு பகுதிகளில் இருக்க சாலைகள்ல மட்டும் மக்கள் நடமாட்டம் கொஞ்சமா காணப்பட்டுச்சு. குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கிற வகையில காவல்துறையினர் சில இடங்கள்ல ஆள் இல்லாத கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிச்சிருக்காங்க. நகர்ல சுமார் 200 இடங்கள்ல வாகன சோதனை நடந்திருக்கு. 2000 காவல்துறையினரும் சென்னையில பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. சுமார் 500 வாகனங்கள்ல காவல்துறையினர் சென்னை முழுவதும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதிகாலை 4 மணிக்கு பிறகுதான் தடுப்புகள் அனைத்துமே அகற்றப்பட்டு சாலை போக்குவரத்து சீராக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நேற்று முதல் இரவு முழு ஊரடங்கு காரணமா எங்கெல்லாம் வந்துட்டு அத்துமீறி வாகனங்கள்ல வந்தாங்களோ அவங்களுடைய விவரங்களை எல்லாம் சேகரித்து வைத்து காவல்துறையினர் எல்லாருமே அவங்களை எச்சரித்தும் அனுப்பியிருக்காங்க. ஆனா அவங்க மீது எந்த ஒரு வழக்குமே நேற்று வந்துட்டு பதியப்படல. ஆனா இனிமேல் வந்து அப்படி ஏதாவது வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மீது வழக்கு வந்துட்டு போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை காவல்துறையினர் இந்த தகவலை இன்னைக்கு வெளியிட்டதுனால கண்டிப்பா இன்னைக்கு கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேர ஊரடங்கப்ப கண்டிப்பா அதை எல்லாரும் கடைபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த ஊரடங்கு விஷயங்கள்ல வந்து யார் வந்து கடைபிடிக்கலனாலும் கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இப்ப வந்து நடவடிக்கைகளா கண்டிப்பா எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்துமீறி விதிமுறைகளை மீறி வர்றவங்களை எச்சரித்து அனுப்ப காவல்துறைக்கு வந்து எந்த ஒரு திட்டமும் கிடையாது. கண்டிப்பா வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சென்னை காவல்துறை சார்பில் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அப்பதான் மக்கள் யாரும் வெளியில வரமாட்டாங்க, இந்த இரவு நேர ஊரடங்கு வந்து கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் முகக்கவசம் வந்து யாருமே அணியலனாலும் கண்டிப்பா நடவடிக்கை எல்லா பக்கமும் எடுத்துட்டு வராங்க. இரவு நேர ஊரடங்குனா அதை ஃபாலோ பண்ணுங்க, யாரும் வந்து அந்த நேரத்துல வெளியில போகாதீங்க. அப்படி யாராவது போனீங்கன்னா கண்டிப்பா வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெளியில யாரும் போகாம அவங்க சொல்லியிருக்கிறத கடைபிடிக்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. நேற்று வந்து இந்த இரவு நேர ஊரடங்குல எல்லாரும் கடைபிடிச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் இதே போல உங்களுக்கு பட வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.